Hi student, leaching is a continuous topic. Next topic, ammonia leachings. Ammonia leachings. Topic is ammonia leaching. And the ammonia leaching, what do we need to do? Crushed ore containing nickel, copper, cobalt. This is the ore circle. That is crushed. That is what we treat. Aqueous ammonia add. The nickel is also crushed. பவுடர் ஆக்கிட்டு அது கூட என்ன ஆட் பண்ண போறோம்னா அமோனியாவை ஆட் பண்ண போறோம். ஸோ அமோனியா ஆட் பண்ணும்போது நமக்கு சூட்டபிள் ப்ரெஷரில் அதோடைய இதோடைய சூட்டபிள் ப்ரெஷரில் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஃபார்மிங் தேர் சாலிபிள் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ நிக்கல் கூட அமோனியாவை ஆட் பண்ணும்போது நிக்கல் கூட அமோனியாவோ இல்லை காப்பர் கூட அமோனியா ஆட் பண்ணும்போது கோபால் கூட அமோனியா ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் சாலிபிள் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ காம்ப்ளெக்ஸ் பாருங்கள், நிக்கல் NH3 6 எக்ஸா அமோனியா நிக்கல் 2 அயான்ஸ் இல்லை இது ஒரு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகும். டெட்ரா அமோனியா காப்பர் 2+ அயான்ஸ் இது ஒரு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகும். அண்டு கோபால் கூட ஆட் பண்ணும்போது நம்ம அமோனியா ஆட் பண்ணும்போது அது ஒரு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து சாலிபிள் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகும். சாலிபிள்னா இது ஃபுல்லாகவே சாலிபிள் ஆகும். ஆனால் சாலிபிள் ஆகாது, இன்சாலிபிளாக இருக்கக்கூடியது என்ன இருக்கும் அப்படின்னா அதோடைய கேங்கோவில் அயான்ஸ் 3 ஆக்சைட் ஹைட்ராக்சைட் அண்டு அலிமினோ சிலிகேட்ஸ் இது எல்லாமே இன்சாலிபிளாகவே இருக்கும். சரிங்களா, இதுதான் அமோனியா லீச்சிங் சொல்கிறாங்க. அமோனியா லீச்சிங்கில் நிக்கல் காப்பர் கோபால்ட் இதை எடுத்துக்கிட்டு க்ரஷ்டு பண்ணி அமோனியா ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சூட்டபிள் ப்ரெஷரில் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா சாலிபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா, இந்த இதான் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ்னால் என்னன்னு தெரியும், ஒரு மெட்டல்ஸ் கூட அதர் சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸாகவே இருக்கும். சரியா, இது காம்ப்ளெக்ஸாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு அல்கலிக் லீச்சிங்ஸ். அல்கலிக் லீச்சிங் என்னென்ன சொல்லலாம், அல்கலின்னு சொல்லும்போது நம்மளுக்கு சோடியம் ஹைட்ராக்சைட் சோடியம் கார்பனேட் இது அல்கலி லீச்சிங் சொல்லலாம். ஸோ ஓர்ஸ் ஒரு ஓர்ஸ் எடுத்து எனி ஒன் ஓர்ஸ் எடுத்துக்கிட்டு அல்கலி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சாலிபிள் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, சாலிபிள் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகும். இது சாலிபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறது தான் அல்கலி லீச்சிங். எக்ஸாம்பிள் அலுமினியம் ஓர்ஸ் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாக்ஸை எடுத்துக்கிறோம். இந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணிவிட்டு வித் சொல்யூஷன் என்ன ஆட் பண்ணுறோம்னா சோடியம் ஹைட்ராக்சைட் ஆர் சோடியம் கார்பனேட் எனி ஒன் சொல்யூஷன் ஆட் பண்ணலாம். சரிங்களா, அதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நம்ம ஹீட் பண்ணும்போது அதோட ரேஞ்ச் 470 to 520 கெல்வின் அட்மாஸ்பியர் 35 அட்மாஸ்பியரில் இதோடைய டெம்பரேச்சர் இவ்வளோ தான் இருக்கு, இவ்வளோ தான் இருக்கும். இருந்து அதை நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா ஃபார்ம் சாலிபிள் சோடியம் மெட்டா அலுமினேட்டாக ஃபார்ம் ஆகும். சாலிபிள் இதுவும் சோடியம் மெட்டா அலுமினேட்டாக ஃபார்ம் ஆகும். இது நம்மளுக்கு சாலிபிள் ஆகும். இதில் இம்ப்யூரிட்டிஸாக இருக்குது, அதாவது இன்சாலிபிளாகவே இருக்குது. இது என்னவா இருக்குன்னா அயன் ஆக்சைட் அண்டு டைட்டானியம் ஆக்சைட் இன்சாலிபிளாகவே இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இதோடைய ரியாக்ஷன் பார்க்கலாம். ரியாக்ஷன் பாருங்கள், இந்த சேம் என்ன சொல்லியிருக்கோம், பாக்சைட் ஓஸ் எடுத்துக்கிறோம் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைட் எடுத்துக்கிறோம், வாட்டர் ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டு ஹார்ட் சொல்யூஷனில் அதாவது காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதோட ஹார்ட் சொல்யூஷனில் ஃபில்டர் பண்ணுறோம். அப்படி ஃபில்டர் பண்ணி திரும்ப என்ன பண்ணுறோம், பாசிங் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி கூல் பண்ணிட்ட பிறகு தான் கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணுறோம். புரியுதுல்ல, இந்த காம்ப்ளெக்ஸை ஃபில்டர் பண்ணி கூல் பண்ணிட்ட பிறகு கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். சரிங்களா, கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஹைட்ரேட் ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். பாருங்கள், Al2O3 XH2O இப்போ வாட்டரும் இதில் தான் சேர்ந்துருக்கு. அப்போ என்ன இது ப்ரிசிபிடேட்டாகவே நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த ப்ரிசிபிடேட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஹீட் பண்ணுறோம் எவ்வளோ அப்படின்னா 1670 கெல்வினில் நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு கெட் பியூர் அமோனியாவை நம்மளுக்கு பியூரான ஒரு அமோனியா ஃபார்ம் ஆகும். சரிங்களா, இதுதான் வந்து அல்கலி லீச்சிங்ஸ். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஆசிட் லீச்சிங்ஸ். இதே போல் ஆசிட் லீச்சிங்கில் அது லீச்சிங் ஆஃப் சல்ஃபைட் ஓர்ஸ் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஜிங்க் சல்ஃபேட் லெட் சல்ஃபேட்
இப்போ ஜிங்க் சல்ஃபேட் எது எனி ஒன் ஜிங்க் சல்ஃபேட் எடுத்துட்டாலும் சரி லெட் சல்ஃபேட் எடுத்துட்டாலும் சரி நம்ம சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சல்ஃபரிக் ஆசிட் சொல்றது இங்கே ஆசிட், அதனால தான் ஆசிட் லீச்சுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஜிங்க் சல்ஃபேட் கூட சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் ஆக்சிஜன் பாஸ் பண்ணுறோம் சரிங்களா. அப்போ பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும் சரியா. அதுக்கப்புறம் சல்ஃபர் மட்டும் இருக்கும், சல்ஃபர் தனியாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வாட்டர் வந்து வெளியே போகும். ஸோ இங்கே சல்ஃபைடு அதாவது SO3 ஃபார்ம் ஆனால் அது இன்சாலிபிளாக இருக்கும். ஸோ இன்சாலிபிளாக இருக்கு SO3 சல்ஃபைடு வந்து நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும், கன்வெர்ட்டட் இன்ட்டு சல்ஃபேட்டா, சல்ஃபேட்டா ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு சாலிபிள் ஆகும் அண்டு சல்ஃபர் சரிங்களா. சல்ஃபைடாக இருந்தால் அது இன்சாலிபிளாக இருக்கும், இன்சாலிபிள்லேருந்து நம்மளுக்கு சாலிபிள் காம்ப்ளெக்ஸாகவே சாலிபிள் சொல்யூஷனாக ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும் அண்டு சல்ஃபர், நம்மளுக்கு சல்ஃபரும் எலமெண்ட்டும் நம்மளுக்கு இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ இது இந்த மெத்தேடு சல்ஃபரிக் ஆசிட் மூலிமா நம்ம ஃபார்ம் பண்ணுறோம், லீச்சிங் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட். இப்போ அந்த சல்ஃபரிக் ஆசிட் மூலிமா நம்ம ஃபார்ம் பண்ணுறதுனால இது ஆசிட் லீச்சிங் நம்ம சொல்லலாம். இப்போ லீச்சிங்கில் என்னென்ன என்னென்ன டைப்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒன்று ஃபஸ்ட்டு டைப்ஸ் என்னென்ன பார்த்துருக்கோம், என்னென்ன டைப்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒன்று சயனைட் லீச்சிங்ஸ், 2 ரெக்வயர் ஆஃப் மெட்டல்ஸ், 3 அமோனியா லீச்சிங்ஸ், 4 அல்கலி லீச்சிங்ஸ், 5 ஆசிட் லீச்சிங்ஸ். ஓகே, இந்த 5 டைப்ஸ் இங்கே வெரி இம்பார்ட்டன்ஸ், 5 மார்க் க்வெஸ்சன்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.